வருகிற 28ஆம் தேதி இந்திய ஜனநாயக நாட்டின் குடியரசு நாட்டினுடைய புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு இந்தியரும் மகிழ்வோடு கொண்டாட வேண்டிய ஒரு நாளை சர்ச்சைக்குரிய வகையில் மாற்ற இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்று சொன்னால் அது மிகையல்ல. சர்ச்சைக்கு காரணம் அவர்கள்தான். ஒரு பக்கம் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுக்காதது என்றால் மற்றொரு பக்கம் செங்கோலை அவர்கள் எடுத்து அங்கே சபாநாயகருடைய இருக்கை அருகே வைப்பது என்பதுதான். செங்கோலுக்கு எதிராக நாம் கருத்து சொல்வதற்காக அல்ல, பாஜக பண்டைய கால செங்கோல் என்பது எப்படி பார்க்கப்பட்டது, அதை அரசியலுக்காக அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்கிற புள்ளியில் நாம் விவாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவிலிருந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார்கள். அதே போன்று பேராசிரியர் முனைவர் மஞ்சுளா அவர்களும் இணைய இருக்கிறார்கள். மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக பேராசிரியர் அருணன் அவர்கள் தற்போது நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். அதனால் அவருடன் நம் பேசிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம். அருணன் சார் வணக்கம். வணக்கம். செங்கோல் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்படுறோம். ஏன்னா செங்கோலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்கு பிறகு வந்து அரசியலுக்காக இது எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற அடுத்த இடத்தை நோக்கி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களுடைய முதல் சுற்று பார்வை சார். செங்கோல் என்பது தமிழ் இலக்கிய மரபிலே ஒரு முக்கியமான கருதுகோளாக இருக்கிறது. அது சிலப்பதிகாரத்திலேயே வருகிறது. தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டேன் என்கிற காரணத்தினால் பாண்டிய மன்னன் உயிரை மாய்க்கிறான். அதை இளங்கோவடிகள் வர்ணிக்கும் போது வல்வினை வளைத்த கோல் மன்னவனின் செல் உயிரால் நிமிர்ந்த செங்கோல் என்று அது வரும். அப்ப அன்னைக்கெல்லாம் அந்த கர்ம வினை கோட்பாடு ரொம்ப அவங்களுக்கு உள்ளது. அது அந்த வினை கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு தவறான தீர்ப்பு எதிரொலி வருது. சரி சார், சரி பண்ண சொல்றேன், சரி பண்ண சொல்றேன் ப்ளீஸ். அதனால என்ன ஆகி போச்சா, செங்கோல் வளைஞ்சு போச்சான். தன்னுடைய உயிரை கொடுத்து அதை நிமிர்த்தினான் அப்படி என்று இளங்கோவடிகள் உணர்வோடு பாடியிருக்கிறார். அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன படுது என்றால், செங்கோல் என்பது செம்மையான ஆட்சி, நீதி என்பது பாதுகாக்கப்படணும் ஆட்சியில. அந்த நீதியினுடைய குறியீடு தான் செங்கோல் அப்படிதான் சொல்லும். இப்ப நீதி வளைஞ்சு போச்சு இல்ல, குற்றம் செய்யாத கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்தது யார், மன்னவன். அப்ப அந்த தவற உணர்ந்து தான் உயிரை கொடுத்து தான் செத்து வளைந்த கோலை நிமிர்ந்த செங்கோலாக மாற்றினார். ஆகவே இப்படி ஒரு மரபு நமக்கு உண்டு. அது ஒரு நல்ல நோக்கத்துல புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. அது உண்மையிலே கூட அப்படி ஒரு செங்கோல் ஏந்துவது, அரியணை, செங்கோல், மகுடம் இதெல்லாம் கூட இருந்திருக்கலாம் மன்னர்களுடைய ஆட்சியில. அப்ப அதெல்லாம் நாம மறுக்கல. இப்ப என்ன சிக்கல் என்றால், இப்ப ஒரு மூணு நாலு நாளத்தான் திடீரென்று இந்த திருவாவடுதுறை ஆதீனம் அது தந்த செங்கோல் பிரச்சனை ஆயிரு. அதுவும் பாருங்க எப்ப வருதுன்னு கவனிக்கணும். இப்ப முதல்ல இருந்து இந்த கட்டட திறப்பு விழான்னு வரும்போதெல்லாம் இந்த செய்தி அடிபடல. இந்த கட்டட திறப்பு விழாவுடைய அழைப்புதலை பாக்குறாங்க எல்லாரும். அதுல ரெண்டு பேர் பேர் தான் இருக்கு, ஒன்னு பிரதமருடைய பேரு, இன்னொன்னு மக்களவை சபாநாயகர் பெயர். குடியரசுத் தலைவர் பெயரே இல்ல, குடியரசு துணைத் தலைவர் பெயரே இல்ல. நியாயப்படி பார்த்தா மக்களவை எதிர்கட்சி தலைவர் பெயர் இருந்திருக்கணும், மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் பெயர் இருந்திருக்கணும், எதுவுமே இல்ல. மக்களவை செயலாளர் அந்த அழைப்பை தர்றாரு, அவர் பேர் ஓரத்துல இருக்கு, பெருசா அவங்க ரெண்டு பேர் பேர் மட்டும்தான் இருக்கு. அப்ப இது இயல்பா வந்து எல்லாருக்கும் கோபாபிஷத்தை உருவாக்குச்சு. காரணம் நம்ம அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றம் என்பதே குடியரசுத் தலைவர் பிளஸ் ரெண்டு அவைகள், மக்களவை மற்றும் மாநிலம். அப்படிதான் எடுத்த எடுப்பிலே அப்படிதான் இருக்கும் அந்த சரத்தே. இது அந்த நாடாளுமன்றத்துக்கான புதிய கட்டடம். வேற ஒரு நிகழ்வுக்கு குடியரசுத் தலைவரை கூப்பிடலன்னா யாரும் ஒண்ணும் சொல்ல போறதில்ல. இது நாடாளுமன்றத்துக்கு புதிய கட்டடம். கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு காலம் இருந்த கட்டடத்தை வந்து அவங்க கைவிட்டு அதை பிசிஎம் ஆக்கிட்டு புதுசா கட்டுறாங்க. இனிமே இங்கதான் நடக்க போகுது இரு அவைகளும் அதனுடைய கூட்டங்களும், அப்புறம் இந்த கூட்டு கூட்டம் எல்லாமே அங்கதான் வந்து குடியரசுத் தலைவர் துவக்கி வைப்பாரு. ஆனா குடியரசுத் தலைவர் பேரே இல்லை.
அப்ப அதனால கடுமையான எதிர்ப்பு. அப்ப என்ன காரணம், அப்ப யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த புதிய கட்டடத்துக்கு, நாடாளுமன்ற புதிய கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் அப்ப இருந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அழைக்கப்படல. திறப்பு விழாவுக்கு இப்ப இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களும் அழைக்கப்படல. என்ன காரணம் அப்ப யோசிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன வருது என்றால், முன்பு இருந்தவர் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர், இப்ப இருக்கிறவங்க எஸ்டி வகுப்பை சார்ந்தவங்க, அதுவும் பெண்மணி. சரி, அப்படி என்றால் எஸ்சி எஸ்டி காரங்களை இதெல்லாம் வந்து புனிதமான விழாவா கருதுறாங்க. பாஜக அப்படித்தான், அவங்களுடைய குருபீட ஆர்எஸ்எஸ் அப்படித்தான். அதுல வந்து எப்படியா இவங்களை எல்லாம் அழைப்பதுங்கிற எண்ணம் இருக்கும். இன்னொரு விஷயமும் இதுல இருக்குது. இப்ப வந்து இன்றைய ஜனாதிபதி பெண்மணின்னு சொன்னேன், அவங்க வந்து கணவனை இழந்தவங்க. அப்ப அவங்க பார்வையில, ஆர்எஸ்எஸ் பார்வையில, பாஜக பார்வையில, சனாதனிகள் பார்வையில மங்களகரமான நிகழ்வுக்கு இந்த மாதிரியான பெண்மணி அழைக்க மாட்டாங்க. அப்ப அது வேற இங்க வேலை செய்தோம். சரி, அப்ப இவ்வளவு வந்து இயல்பாக அனைவருக்கும் ஒரு கொந்தளிப்பை உருவாக்குது. அப்ப மக்கள் மனதில் இப்படி ஒரு கோபாவேசம் வந்த உடனே அதை திசை திருப்பதுக்கு என்னடா பண்றதுன்னு இந்த மூணு நாளா இந்த செங்கோல் விவகாரத்தை கிளப்பியிருக்காங்க. இவ்வளவுதான் இதுல உள்ள அடிப்படையான விஷயம். நிச்சயமா சார், அப்ப வந்து திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியை தான் கையில செங்கோல் எடுத்திருக்குது பாஜக அரசு அப்படிங்கிறது உங்களுடைய முதல் சுற்று பறவை நான் எடுத்துக்கிறேன். நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். மஞ்சுளா மேடமும் இணைஞ்சிருக்கிறாங்க, முனைவர் மஞ்சுளா. மஞ்சுளா மேம் வணக்கம். அதாவது நான் முதல்ல அருணன் சார்கிட்ட கேட்டேன், இப்ப முதல்ல செங்கோல் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிந்து கொண்டால் தான் அதுக்கு அடுத்து பாஜக அதை கையில் வைத்து செய்யக்கூடிய அரசியலை பற்றி பேச வேண்டிய ஒரு இடத்திற்கு நகர வேண்டிய ஒரு சூழல் எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த வகையில் உங்களுடைய முதல் சுற்று பார்வை ப்ளீஸ் மேம். மஞ்சுளா மேம் வணக்கம், கேட்குதுங்களா? உங்களுடைய ஆடியோவும் எனக்கு தெளிவாக இருக்கு மேம், கேட்குது. உங்களோட வீடியோ ஆஃப் செஞ்சு ஆஃப்ல இருக்கு, அதை கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் ப்ளீஸ். வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ எஸ் ஓகே மேடம். ஓகே மேடம், நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, நான் அதுக்கு பிறகு நான் உங்களோட நான் பேசுறேன். தற்போது நம்முடைய அமர்விலே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவரும் இணைந்திருக்கிறார். பாலச்சந்திரன் சார் வணக்கம். பாலச்சந்திரன் சார் வணக்கம், என்னோட ஆடியோ கேக்குதுங்களா? உங்க ஆடியோ கேக்குது. நான் வணக்கம் சொல்றது கேக்குதா? இப்போ தெளிவா கேக்குதுங்க சார், மகிழ்ச்சி. உங்களுடைய ஆடியோ எனக்கு ரொம்ப தெளிவா கேக்குது. செங்கோல் இது பண்டைய வரலாறு, இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய அரசியல், ரெண்டையும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு சார்? உங்களுடைய முதல் சுற்று பார்வை. இது இவங்களுடைய அரசியல் மட்டும்தான் இங்க நடக்குது. ராஜ்மோகன் காந்தி வந்து மகாத்மா காந்தி, ராஜாஜி ரெண்டு பேருடைய பேரன். அவர் வந்து இன்னைக்கு NDTV.com வந்து ரொம்ப விரிவா வந்து எழுதியிருக்காரு. அவர் ராஜாஜியுடைய பயோகிராபி எழுதினவர். ராஜாஜியுடைய வாழ்வின் முக்கியமான அம்சங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் இதுல என்ன எழுதியிருக்கிறார்னா, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல ராஜாஜி பேரை சம்பந்தப்படுத்துறாங்க, அப்படி அவர் என்ன செஞ்சதா எனக்கு தெரியலன்னு முதல்ல சொல்றாரு. அடுத்தது அவர் என்னென்னலாம் வந்து அவர் மறுக்கிறாரு, நம்ம பார்த்து எதெல்லாம் மறுக்கப்படுதுன்னு பார்ப்போம். ஹிந்துவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, இவங்க சொன்னாங்க இந்த ஆதீனத்தை சேர்ந்தவங்களெல்லாம் சார்ட்டர்டு ஏரோப்ளேனில் போனாங்கன்னு சொன்னாங்க. ஹிந்து வந்து சொல்லுது, எங்களுடைய பழைய ஆவணத்தை பார்க்கும்போது அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. சரி, ராஜ்மோகன் காந்தி வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த நாடு வந்து செக்யூலர் கண்ட்ரி, பியூன்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் அரசு காரியங்கள் செய்யும் பொழுது அவங்க அந்த செக்யூலர் கேரக்டர் மெயின்டைன் பண்ணணும். தனிப்பட்ட ஒருத்தருடைய வீட்டில் வந்து அவங்க எந்த ரிலிஜியஸ் ஃபங்க்ஷனும் பண்ணிக்கலாம், ஏத்துக்கலாம். அப்படி தனிப்பட்ட முறையில் ஏதாவது நடந்திருந்தா அது அரசியல் நிகழ்வாக அரசு செயலாக கருதப்பட முடியாது. நேர்வு வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்கலாம், சந்திச்சு இதை கொடுத்துருக்கலாம், ஆனா இது நிச்சயமா வந்து ஒரு அரசு நிகழ்வு கிடையாது. இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, தம்பிரான் அவர்கள் சொல்வது அவங்க ஒரு ஆர்வத்தில் நாடு சுதந்திரம் அடையுது, அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிரான்ஸ்பர் ஆஃப் பவர், அதிகாரம் காலனி ஆதிக்கத்திலிருந்து சுதந்திர இந்தியாவிற்கு வருகிறது, அதை கொண்டாடணும்னு சொல்லி அவங்க நேர்வை பார்க்க போயிருக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், ரொம்ப 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 சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய தந்தை வந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். வெற்றி பெற்ற சமயத்தில் பல பேர் வந்து அவருக்கு வாழ்த்து சொன்னாங்க. ஒரு பெரியவர் வந்து என் தந்தையை வந்து
தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாரு. மரியாதை நிமித்தமா அதை எங்க அப்பா வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்ப நான் கேட்டேன் யார் அவங்கன்னு சொல்லி கேட்டபோது எங்க அப்பா சொன்னாங்க யாருன்னு தெரியல, ஒரு பெரியவர் நம்மகிட்ட வந்து கொடுக்கும்போது அவர்கிட்ட இது எது கொடுக்குறீங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா, மரியாதை நிமித்தமா வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருவேளை நேரு வந்து அவங்க கொடுத்ததை மரியாதை நிமித்தமா பண்பாட்டின் அடையாளமா வாங்கி வச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது அரசு காரியமா இல்லாத காரணத்துல அதை மியூசியத்துக்கு அனுப்பியிருக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் ராஜ்மோகன் காந்தி சொல்றது இதுதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம், இவங்க அரசுல இருந்து கொடுத்த வீடியோ எல்லாமே ஆக்டர்ஸ், தே ஆர் நாட் ஜெனியின் ராஜாஜி ஜெனியின் நேரு. இடையில வந்து சில பழைய புகைப்படங்கள் ஆத்தன்டிக் புகைப்படங்களை அந்த வீடியோல செருகிறாங்க. அப்ப இவங்க முதல்ல சொல்லணும் இதெல்லாம் வந்து இமிட்டேட்டட் ஆக்டட் சொல்லணும், இல்லனா மக்கள் மனதில் ஒரு அபிப்பிராயம் வரும் நிஜமாவே நேரு இருந்தாங்க ராஜாஜி இருந்தாரு இந்த மாதிரி எல்லாமே நடந்தது அதிகாரப்பூர்வமா நடந்ததுன்னு சொல்லி வரும். இதை இவங்க தெளிவுபடுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப சீரியஸான விஷயம், ஆக்டர்ஸ் வச்சு ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க ராஜ்மோகன் காந்தி சொல்றாரு, இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நிச்சயமா சார், அப்ப நீங்க அடிப்படையில அவங்க மெயினா சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ராஜாஜி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் இப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறது, அவருக்கும் ராஜாஜிக்கும் அந்த செங்கோலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு கற்று வந்திருக்கிறதா நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? அடிப்படையிலே போய் ஆமா தனக்கு தெரிந்த அளவில் ராஜ்மோகன் காந்தி அவருடைய பயோகிராபி எழுதினார், அந்த பயோகிராபிக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டே கிடைச்சது, அவ்வளவு டீடைல் எழுதியிருந்தார். அவர் வந்து சொல்றாரு எனக்கு தெரிந்த அளவில் ராஜாஜியுடைய இதெல்லாம் இவங்க சொல்றதுக்கு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா ராஜாஜியுடைய பயோகிராபி எழுதும் போது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்து வச்சுதான் பயோகிராபி எழுதினாரு. இப்படி ஒரு நிகழ்வுல ராஜாஜி சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா அது சம்பந்தமான டாக்குமெண்ட் இவர் பார்வைக்கு படல. இப்பயும் அவர் வந்து இதெல்லாம் நடக்கலன்னு சொல்ல விரும்பல, அவர் பெருந்தன்மையை சொல்றாரு. அப்படி ஏதாவது உண்மையிலே ராஜாஜி சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா, மவுண்ட் பேட்டன் சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா, இது ஒரு அரசு நிகழ்வுன்னு சொல்லி அவங்க நடத்தணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கான டாக்குமெண்டரி எவிடன்ஸ கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. நிச்சயமா சார், அரசியல் ரீதியா அதையும் மறுக்கல, ஆதாரம் இருந்தா கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்றோம். பட் ஆனா ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. பேசுவோம் சார். மஞ்சுளா மேம், இப்போ கேக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப தெளிவா, செங்கோல் இது வந்து பண்டைய காலத்துல எப்படி பார்த்தாங்க, இப்போ மக்களவையில் அதாவது நாடாளுமன்ற கட்டடத்துல வைக்கப்பட இருக்கிறது சபாநாயகருடைய அருகிலேயே, நீங்க எப்படி பார்க்கறீங்க? செங்கோல் அப்படிங்கிறது உண்மையிலே புரியுது. இப்ப நம்ம எப்படி வந்து ஒரு சிக்னல் மக்களுக்கு போகணும் அப்படின்றது வந்து நம்ம மனசளவுல ப்ரிப்பேர் ஆயிடுச்சோ, மைண்ட் அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சோ, அதே மாதிரி செங்கோல் அப்படின்றது வந்து ஒரு குறியீடு. ஒரு அரசன் சிறப்பாக ஆட்சி செய்யறான், மக்களை எல்லாம் நல்லபடியா வச்சிருக்கான், பத்திரமா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அனாவசியமான வரி எல்லாம் போடல அப்படின்றதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் செங்கோல். நீங்க திருக்குறளே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அதிகாரம் ஒரு அதிகாரம் முழுக்க செங்கோன்மை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. எப்படி இந்த உலகத்து உயிர்கள்லாம் மழைய பார்த்துட்டு நீ இருக்கோ, அந்த மாதிரி இந்த மக்கள் எல்லாம் வந்து அரசனுடைய செங்கோலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப செங்கோலை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா டைரக்டா நேரடியான பொருள் அப்படின்றது இல்ல, அந்த செங்கோல் எதை காட்டுகிறது? அந்த செங்கோல் என்பது மக்களினுடைய பாதுகாப்பு, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலன்கள், மக்களுக்கான அடிப்படை ஆதாரங்கள், அடிப்படை உரிமைகள், இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்பதுதான் ஒரு செங்கோல். அந்த செங்கோலை அப்போ ஒட்டுமொத்த பாதுகாப்பத்தான் ஏற்கனவே இருந்த அரசன் இப்போ இன்னொரு அரசனுக்கு கொடுக்க போறான் அப்படின்றதனுடைய குறியீடுதான் அந்த செங்கோல் கொடுக்கறது இது எல்லாமே. ஆனா அது காலப்போக்குல என்னவா இருக்கு, இப்ப நம்ம விவாதத்திலேயே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அத வெறும் சடங்கு முறையா வந்து செய்யக்கூடிய நிலையில அதை எப்படி பாக்குறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியாதான் இருக்கு. இப்போ சிலப்பதிகாரத்துல ஒரு அருமையான வரி வரும், கண்ணகி வந்து தன்னுடைய கணவன் குற்றவாளி இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சிலம்பெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ கூட தான் கையில இருக்கிற சிலம்ப போட்டு உடைக்கிறதுக்கு பதிலா அந்த அரசன் வாங்கி வச்சிருந்த அந்த சிலம்ப கொண்டு வந்து போட்டு உடைப்பாங்க. அப்படி உடைக்கும் போது அதுல இருந்து மாணிக்க பரல்கள் தெரிக்கும், அரசனுடைய அதாவது அரசியனுடைய சிலம்பல கூட முத்து பரல்கள் தான், ஆனா கண்ணகியினுடைய சிலம்பல மாணிக்க பரல்கள். அது வந்து அவனுடைய முகவாய்கட்டையில பட்ட உடனே அந்த பாண்டியனுக்கு நம்ம தவறு பண்ணிட்டோம். அப்ப தவறு பண்ணதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டா அவனுடைய சிம்மாசனத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கோல், அந்த செங்கோல் வந்து வளைஞ்சு போச்சு அப்படின்னு இலக்கியம் காட்டுது. அந்த காலத்திலேயே கிராபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல, அப்போ அந்த வளையாத
செங்கோல் நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்றது வந்து சரியான ஆட்சி முறையினுடைய அடையாளம். அப்போ வளைஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என்முளை பிழைத்தது கெடுக என் ஆயுள் நான் இறந்து போகணும் அப்படின்னு அவன் இறந்துருவான். அதுக்கப்புறமா இளங்கோவடிகள் எழுதுறாரு, அவன் தன்னுடைய உயிரை கொடுத்து வளர்த்த செங்கோலை நிமர்த்தினான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த செங்கோல் என்பது ஒட்டுமொத்தமான ஒரு குறியீடு, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல தீர்ப்பு, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள், அது எல்லாம் சேர்ந்து பார்ப்பதுதான் அந்த செங்கோல். அதுதான் நம்ம வந்து வரலாற்றுல வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம சூழல்ல அந்த கொடிகளை ஏத்தி இறக்கும் போதே, யூனியன் கொடியை வந்து இறக்கிட்டு நம்முடைய தேசிய கொடியை ஏத்தும் போதே நமக்கான சுதந்திரம் அப்படின்றது பிரகடனம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இத கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்றது முழுக்க முழுக்க ஆதிசிங்கத்தினுடைய விருப்பம் தானே தவிர, இதுல எந்த அரசியல் யாரும் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றதுக்கு எந்த சான்றுமே கிடையாது. அருணன் ஐயா கூட ரொம்ப அழகா சொல்லி இருந்தாரு. அதனால வரலாற்றுல வந்து நீங்க பாக்கும்போது சோழர்களுடைய வரலாற்றுல இந்த மாதிரி மாத்தி கொடுக்கறாங்க. அப்பவே வந்து இந்த பார்ப்பனர்கள் அவங்க கிட்ட இருந்த இந்த இது வந்து கடத்தப்படணும் மாத்தப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை நிலவியதுதான் நம்ம அந்த நிச்சயம். மேடம் நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், முதல்ல செங்கோல் அப்படின்னா என்ன புரிதலுக்கு வரணும் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையுமே கேட்டேன், ஒரு புரிதல் எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்கும். அப்போ நம்ம செங்கோலை குறை சொல்வது முறையாகாது, அது ஒரு ஒரு குறியீட்டினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் மக்களவையில், அதாவது நான் பாராளுமன்றத்தில் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்ப்பது, அதற்கு எதிரான கருத்துக்களை சொல்வது ரொம்ப சிக்கலான ஒரு இடத்துக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் இருக்கா? நம்ம அதை எதிர்த்தோம்னா ரொம்ப தப்பாக ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சூழலில் நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம் சிக்கலுமே இல்லையே. நம்ம அந்த கடந்த கால மன்னர் ஆட்சியெல்லாம் தாண்டி வந்தாச்சு மக்களாட்சிக்கு. சரி, அந்த மாதிரி சூழலில் இது மக்களாட்சியின் பிரதிநிதித்துவத்தை உருவாக்குற மாதிரி ஒரு அடையாளம் தான் இருக்கணுமே தவிர, மன்னராட்சி காலத்தை எதுக்கு திரும்பவும் குறுநில மன்னர்கள்லாம் போய் நம்ம ஒன்றிய அரசுக்கு கப்பம் கட்டணும், அவர் தான் அரசராக உட்காந்துருப்பார், ராஜகுருவாக உட்காந்துருப்பார், அதற்காக சிம்மாசனம் அது, அதுக்கு பக்கத்தில் ஒரு செங்கோல் அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான கட்டமைப்புன்னு புரியவே இல்லை. மக்களாட்சிங்கிற முறைக்கு வந்தாச்சு, இவங்க என்ன பண்ணியிருக்கணும் உண்மையிலேயே? செங்கோல் இந்த குருமார்கள்லாம் போகிறது, ஆதீனம் போய் அங்கே இந்த மாதிரியான திருவாசகம் தேவாரெல்லாம் பாடுறது, அதுக்கு பதிலாக உண்மையிலேயே நம்முடைய மக்களாட்சி முறையில் அவர்களுக்கு ஆர்வம் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதில் ப்ரியாம்பிள் இருக்குல்ல, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதை அத்தனை உறுப்பினர்களும் எழுந்து நின்று ஒரு உறுதிமொழியாக எடுத்திருந்தால் அதுதான் மக்களாட்சியின் அடையாளமாக இருந்திருக்க முடியும். திரும்பவும் போய் செங்கோலை வச்சா இவர் மன்னரா, இவர் மன்னரா முதல்ல நம்ம கேட்குறோம், இது வந்து தர்பாரா அப்படின்னா இன்னொன்று பண்ணலாம். செங்கோலை வச்சுட்டு பக்கத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் அந்த முந்திக சிம்மாசனம் பக்கத்தில் வெண்சாமரம் வீசிட்டு இருப்பாங்கல்ல பெண்கள் நின்று, அந்த மாதிரி அவங்கள சிலர் அங்கே வேலைக்கு பணியமர்த்திக்கலாம். அது மாதிரி அந்த ஏசி ஃபேனெல்லாம் நிறுத்திட்டு எல்லாருக்குமே வெண்சாமரம் வீசலாம். இனிமேல் இருந்து நம்முடைய ஒன்றிய தலைவர் வந்து குதிரையில் சேரியட்டில் தான் வருவார், எட்டு குதிரை பூட்டிய வண்டியில இனிமே உலக நாட்டில் வளம் வருவார், இப்படியாக எல்லாவற்றையும் மாற்ற போகிறார்கள். ஒரு குறியீட்டினுடைய அடையாளத்தை பாராளுமன்றத்தில் வைக்கிறதுனால நிச்சயமா அது தவறு, வைக்கிறதுனால ஒட்டுமொத்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அடையாளப்படுத்துகிற விதம் தான், அதுக்காக நீங்க ஒட்டுமொத்தமா போறதுக்கு போங்கன்னு சொல்றது இல்ல இல்ல. அது அடையாளம் என்பது அருங்காட்சியகத்தில் இருந்திருக்க வேண்டும், அதைத்தானே செஞ்சார் நேரு, அருங்காட்சியகத்துல தானே கொண்டு போய் வச்சாங்க. மக்களாட்சி பீடம் என்பது செங்கோலால் உருவாக்கப்படுவதல்ல, செங்கோல் வந்து அதற்கான அடையாளமும் அல்ல, செங்கோல் என்பது அறம் தவறாத ஆட்சி முறை. இப்போ மஞ்சுளா சொன்னாங்கல்ல, அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் எப்படி அறம் தவறாத ஆட்சி முறையோடு இருந்தான், யானோ அரசன் யானே கல்வன் என்று கேட்டு அவன் உயிரை திறந்தான் அல்லவா, அப்படியான சூழல் இப்ப இருக்கு, அறம் தவறாத ஆட்சி இருக்கு. நான் முதல்ல உங்களுக்கு கேள்வி கேட்டேன், இந்த இடத்துல பதில் சொல்றதுல கொஞ்சம் சங்கடமான சூழல் இருக்கு அப்படின்னா, ஒன்னு செங்கோல் அப்படிங்கிற பார்வையில, இன்னொன்று செங்கோல் அங்கே வைக்கப்படுவதனால் தமிழ்நாடு பெருமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்களே, அந்த இடத்துல இல்லை, அதுவும் இல்லை. இந்த வெளிப்பூச்சான வார்த்தைகள், வெளிப்பூச்சான சடங்குகள், இதை பார்த்தே நம்மளாம் மயங்கக்கூடாது.
இவங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறது அதுதான். நம்மளை மதிமயக்குகிறார்கள், மாயாஜாலமான வார்த்தைகள், உங்களோட சடங்கு அப்படிங்கிறாங்க. நம்ம இதில் ஒரு இயல்பான முறையில் இருக்குது. நம்மளுடைய பெரியவர்களை பார்க்கும்போது நம்முடைய அரசியல் கட்சிகள் கூட செங்கோல் கொடுக்கிறார்கள், ஆனால் அதை அடையாளப்படுத்துவதில்லையே தன்னுடைய இருக்கைக்கு பின்னால் வைத்து. அதை தாண்டி வந்தாச்சு, மக்களாட்சி என்கின்ற நிலைக்கு வந்தாச்சு. அப்படிப்பட்ட நிலையில் செங்கோலை கொண்டு போய் அங்கே வைப்பது, அது தமிழர்களின் அடையாளம் என்று சொல், தமிழர்களின் அடையாளமாக இருந்தது அறம். அந்த செங்கோல் அதனுடைய அடையாளமாக இருந்தது. செங்கோல் அடையாளம் இல்லை, செங்கோல் எதை சொல்கிறது என்றால் அறம் தவறாத வாழ்க்கை முறை. அதை அடையாளப்படுத்துகிறார்கள் அவர்கள். வெறுமை வெளிப்பூச்சுக்காக மட்டும், அடையாளத்துக்குமாக மட்டும் பொருட்களை அடுக்கி வைப்பது, அல்லது ஒரு குடியரசுத் தலைவரை பாரு பாரு நான் எங்க இப்படிப்பட்ட பின்னணியில் உள்ளவரை குடியரசுத் தலைவராக்கி இருக்கிறேன் என்று சொல்வது, அதற்கு பின்பு அவரை எந்த இடத்திலும் மரியாதை செய்யாமல் இருப்பது, இப்படி அடையாளங்களுக்காக மட்டுமே சிலவற்றை வைத்துக் கொண்டு அறம் தவழ்ந்த அறம் பிறழ்ந்த ஒரு நிலையைத்தான் இவர் செய்கிறார். சிலப்பதிகாரத்தில் மிக முக்கியமா ஒரு குறிப்பு இருக்கு, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், இந்த செங்கோல் கூட கூற்றாகும், பார்த்துக்கிட்டே இருங்க. நிச்சயமா, அப்ப வந்து அருங்காட்சியகத்துல வைத்திருந்தால் பிரச்சனை இல்ல, நிச்சயம் அரசியலமைப்பு சட்டம் கொண்டாடப்பட வேண்டிய இடத்துல வைக்கிறதா இங்க பிரச்சனையா இருக்கு. அதுல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதை இங்க அடையாளப்படுத்தி அதை சொல்லி எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்க. யூனியன் ஜாக் கொடியை இறக்கிட்டு இந்திய கொடியை தான் ஏத்தினாங்களே தவிர, நம்முடைய மன்னராட்சி காலத்தில் இருந்த மாதிரி புலிக்கொடி, இந்த மாதிரி மீன் கொடி இதையெல்லாம் ஏற்றவில்லையே. இந்திய கொடி என்று ஒன்று வடிவமைக்கப்பட்டது இல்லையா, அந்த மாதிரிதான் இப்போ மக்களாட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டுமே தவிர, செங்கோல் என்பது மன்னர்களின் கையில் இருப்பது. ஓகே, இது மன்னராட்சி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா பாலச்சந்திரன் சார், நீங்க குறிக்கிட்டீங்க, பேசலாம் ப்ளீஸ். அதாவது மன்னராட்சியில மன்னருக்கு முழு அதிகாரம் இருந்த பொழுது அவரே தான் நிர்வாகி, அவரே தான் சட்டத்தை ஏற்றுபவர், அவரே தான் நீதி வழங்குபவர். ஆனா டெமோக்ரசியுடைய அடிப்படை என்ன? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், நீதி நிர்வாகம் சட்டம் ஏற்றுதல், மூணு தனித்தனியா இருக்கு, அது ஜனநாயகத்துடைய பலம். அப்ப இந்த மூணு தனித்தனியா போனதுக்கு அப்புறம் மூணு ஒண்ணு சேர்ந்து இருக்கும் போது செங்கோல் வச்சிருந்தார் ஒருத்தர், இப்ப யார் கையில கொடுப்பீங்க? அது முதல் கேள்வி. ரெண்டாவது, திரும்ப திரும்ப திசை மாத்துறாங்க, மட மாத்துறாங்க, இது தமிழருக்கு பெருமை இல்லையா, தமிழருக்கு பெருமை இல்லையான்னு. செங்கோல் வந்து தமிழ மன்னர்கள் மட்டும் வச்சிருந்தது கிடையாது, செங்கோல் வந்து உலகத்துல பல பகுதிகளில் இருந்த ஒரு பழக்கம், அதனால இதை வச்சதுனால தமிழ் மன்னர்களுக்கு வந்து பெருமை இல்லை. அப்படியே தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கணும், தமிழர்கள் மூலமாக இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கணும்னு நினைச்சா, இங்க ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சட்டையெல்லாம் போடாம வேஷ்டியை மட்டும் கட்டிட்டு துண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த காலத்துல ஒருத்தர் எழுதினார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும், அலர்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர், அன்றைய செல்வத்தை தேய்க்கும் படை, இதெல்லாம் எழுதினார் ஒருத்தர். அந்த திருக்குறளை கொண்டு போய் நீங்க வைங்க, அது தமிழ்நாட்டுக்கு பெருமைப்படுத்துறோம், தமிழ்நாட்டின் மூலமாக இந்தியாவில் இப்படிப்பட்ட பேராண்மை நிலவியது, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். ஒரு அரசின் இலக்கணத்தை பற்றி ரொம்ப அழகா சொன்னாரு, அந்த நூலை எடுத்து வச்சா தமிழர்களுக்கு நிச்சயமா பெருமை. இந்தியர்களாகிய நாங்கள், தமிழ் இனத்தை சேர்ந்த நாங்கள், எங்களுடைய முன்னோர் ஒருவர் இயற்றிய ஒரு நூல் எத்தகு பெருமையோடு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறேன்னு தமிழர்களும் பெருமைப்பட்டுக்கலாம். இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கின்ற தமிழகத்தில் முன்னாளில் பிறந்த ஒரு பேரறிஞர் இயற்றிய அருமையான கருத்துக்களை கொண்ட இந்த நூலை அரசுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக நாடாளுமன்றத்தில் வைக்கிறோம், இவங்களும் பெருமைப்பட்டுக்கலாம். இந்த செங்கோல் கெங்கூர்களும் சும்மா கப்சா, அவ்வளவுதான். நிச்சயமா சார், இப்ப நீங்க சொன்னீங்க செங்கோலை எங்க வைப்பதனால தமிழர்களை ஏதோ பெருமைப்படுத்துவது அல்ல, எல்லா நாடுகள்லயும் பல்வேறு இடங்கள்ல வைக்கிறது தான் அப்படின்னு நீங்க வந்து ஒரு பொதுவான ஒரு பார்வை வைக்கிறீங்க இல்லையா. அப்ப அதே தான் பாஜக தரப்புல இருந்தும் கூட சொல்றாங்க, எல்லா இடங்கள்லயும் வைக்கப்படுது, நாங்க வச்சா மட்டும் நீங்க ஏன் நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப அவங்க புள்ளியும் அதை தானே இருக்கு. ஏன்னா இல்ல 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 காரணம் நான் சொல்றேன், இப்ப பிரதம மந்திரி எடுத்து சபாநாயகர்கிட்ட கொடுக்க போறான்னு சொல்றாங்க, நாடாளுமன்றத்தில் பிரதம மந்திரிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நாடாளுமன்றத்தில் வந்து த பார்லிமெண்ட் இன்க்ளூட்ஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த ஸ்பீக்கர் அண்ட் தி சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா, இவங்க தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கு அடுத்து தான் பிரதம மந்திரி வர்றாரு. அப்போ எந்த காரணத்தை வச்சு பிரதம மந்திரி கையில் கொண்டு கொடுக்குறீங்க, கொடுத்து அவர் வந்து ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க? ஃபோட்டோ ஆப்ஸுக்காக சொல்கிறீங்க, பிம்பம் வளர்ப்பதற்காக சொல்கிறீங்க. அப்ப இந்த இதை நான் மறுபடியும் கேட்கிற ஒரு கேள்வி, செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்துருச்சு, சட்டம் இயற்றுவது ஒரு அங்கம், ஒரு அம்சம், ஒரு அவை, சட்டத்தை நிர்வகிப்பது இன்னொரு மந்திரிசபை, மந்திரிசபைக்கு கீழ் உள்ள நிர்வாகம்,
இயற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்றபடி இருக்கிறதா என்பதை தீர்மானிப்பதற்கு நீதிமன்றங்கள். அப்ப இல்லை, நீங்கள் நிச்சயமாக சொல்கிறீங்க சார், எல்லாம் தனிப்பட்டு இருக்கிறது, சட்டம் இயற்றக்கூடிய இடம் ஒன்றாக இருக்கிறது, நீதி வழங்கக்கூடிய இடம் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கெல்லாம் தாண்டி உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து ஜனநாயக நாட்டில் பாராளுமன்றம் தான். அப்போ பாராளுமன்றத்தில் வைப்பது தானே பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் மூன்று அமைப்புகளாக பிரித்து சொல்கிறீங்க, அந்த மூன்று எது பெரிது, அப்போ நாங்கள் அங்கே வைக்கிறோம் அப்படின்னு இன்னொரு பாஜகக்காரர் இன்னொரு வாதங்களை எடுத்து வைக்கலாமே. எது பெருசுங்கிறத வந்து நிர்ணயிக்காம விட்டது காரணம், எது சரியா சொல்லுதோ அதுதான் அந்த நேரத்துல பெருசு. ஏன்னா ஒண்ண மறந்துடாதீங்க, எந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இயற்றப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கும். அப்படி இயற்றப்படவில்லை என்றால் அதை நிராகரிக்கும் அதிகாரம் படைத்தது உச்ச நீதிமன்றம். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிறது அதுதான். யாரும் அப்சல்யூட் அத்தாரிட்டியா இருக்க கூடாது, அங்க சர்வாதிகாரம் வந்துடும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இப்படி கொண்டு வந்தாங்க. அதனால பாராளுமன்றம் வந்து சுப்ரீம் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல அந்த சுப்ரீமசி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. ரொம்ப அருமையா வந்து சொன்னாங்க எனக்கு முன்னாடி பேசினவங்க, அரசியலமைப்பு பிரியாமல் என்ன சொல்லியிருக்கு, We the people of India, இந்திய நாட்டின் மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு என்று உருவாக்கி கொண்ட அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றதுல யார் கடைசியில பெரியவங்க? பார்லிமெண்ட் இல்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்ல, குடியரசுத் தலைவர் இல்ல, இந்த நாட்டின் மக்கள் இவங்கதான் பெரியவங்க. அவங்களை யார் ரெப்ரசென்ட் பண்றாங்க? ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்திய மக்களாகிய நாம் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதை மனசுல வச்சுக்கணும். அதனால இந்த இடத்துல கொடுக்கணும் அந்த இடத்துல கொடுக்கணும் விவகாரம் வரும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், அப்படி கொடுக்கறதுன்னா மறுபடியும் அந்த பழைய விஷயத்துக்கு போகணும். குடியரசுத் தலைவர் அவர் வந்து எடுத்து எங்க வச்சாலும் அவர் தான் இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவர். அவர் செஞ்சிருக்கலாம், அவங்கள தான் கூப்பிடவே இல்லையே.